எங்கோ ஒரு கிராமத்திலே பிறந்த என்னை தமிழ் நேயர்கள், தமிழ் வாசகர்கள் தங்கள் இதயத்தில் தூக்கி வைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுதி. ஆனால் இங்கே கனவுகள் எல்லாம் மோசமான கனவுகளாகவே இருக்கின்றன. சுய சிந்தனை என்று சொல்லி சொல்வார்கள், சுய சிந்தனை வேண்டும். ஆனால் வெறும் வாய்ப்பேச்சினால் மட்டும் ஒரு மொழி வாழ்ந்து விடுவதில்லை. ஒரு மொழியினுடைய உயர்வு எது என்ன என்று சொல்லி சொன்னால் அதனுடைய படைப்பிறக்கியங்கள் தான் அந்த மொழியினுடைய அடையாளமாக, அதுதான் முகவரி. சமூகத்தை பார்த்து சகித்துக் கொள்கிறவன் சாதாரணமானவன், சமூகத்துக்கு போதிக்கிறவன் கொஞ்சம் உயர்ந்தவன், சமூகத்துக்கு கோபிக்கிறவன் சிறந்தவன் சிறந்தவன், சமூகத்துக்காக குமுறி போராடுகிறவன் தான் சமூகத்தை தீர்மானிக்கிறான். சமூகத்தின் தோளில் துண்டையும் போர்த்த வேண்டும், சமூகத்தின் காதை திருக வேண்டிய சமயத்தில் திருகவும் வேண்டும். ஒரு சின்ன வயதிலிருந்தே கவிதை என்று எதையோ எழுத தொடங்கி விட்டோம், அப்புறம் கவிதை எழுதவும் தொடங்கி விட்டோம், அப்புறம் கவிதை நம்மை எழுத தொடங்கிவிட்டது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் பாயும் ஒளி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. படைப்பும் படைப்பாளர்களும் வரிசையில் இந்த வாரம் நாம் சந்திக்க போகும் அந்த ஆளுமை யார்? எண்ணிய முடிதல் வேண்டும் என்று சொல் என்பது மந்திரம் போல அமைய வேண்டும் என்று சொன்னவன் அந்த மகாகவி. அந்த வகையில் கொட்டும் மழையினில் வெட்டு வெளியினில் குடும்பம் நடத்துகிற எங்கள் பட்டினி தோழரை கட்டி அணைத்திட பாரதி வந்திருந்தான். அவன் தொட்ட இடமெல்லாம் வீரம் பிறந்து எங்கள் தோளை தழுவிடனே. நான் சட்டென ஓடி தலைவன் அவன் பதம் நாடி சரணடைந்தேன். அள்ளி எடுத்து என்னை மெல்ல விடுத்து பின் ஆயிரம் நீதி சொன்னான். இந்த கள்ள மனிதரின் உள்ளம் திறந்திடும் கவிதை செய்தி சொன்னான் என்று இரும்பையும் உருக்கக்கூடிய இன்தமிழ் கவிதையின் புதுக்கவிதையின் பிதாமகன் மரியாதைக்குரிய கவிஞர் மு மேத்தா அவர்களோடுதான் ஒரு இனிய பொன்மாலை பொழுதில் இந்த இலக்கிய பயணம் இனிதே தொடர்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். என்று பிறந்தனன் என்று சொல்ல முடியாத அந்த தாய் தமிழை போல எங்கு தொடங்குவது இந்த பயணத்தை என்று வார்த்தைகளை தேடும் ஒரு நிலை. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களது இந்த நீண்ட நெடிய கவிதை பயணத்தை உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு தொடரலாமா? ஓ, நீங்க அறிமுகம் பண்ணலாம். பொதுவாக நந்தவனத்திற்கு மலர்ச்சோலைக்கு வருவதற்கு வண்டுகளுக்கு அறிமுகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனாலும் கூட சில தகவல்கள். பெரிய குளத்தை பிறந்தகமாக கொண்டு அங்கிருந்து தொடங்கிய உங்களது பயணம் இந்த சென்னை மாநகரில் இன்று வரையிலும் இலக்கியமாகட்டும் திரைத்துறையாகட்டும் தனக்கென ஒரு தனி முத்திரையோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது தவிர்த்து உங்களது வாழ்வியல் சூழல் அது குறித்த செய்திகளோடு நீங்கள் தொடருங்கள் ஐயா. வாழ்வியல் சூழல் என்று சொல்வது பல்வேறு விதமான பரிமாணங்களை உடையது. ஏறத்தாழ ஒரு 1000 பக்கம் எழுதலாம், பேசலாம். நாம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சூழல் அத்தனையும் சொல்லிவிட முடியாது. பொதுவாக எங்கோ ஒரு கிராமத்திலே பிறந்த என்னை தமிழ் நேயர்கள், தமிழ் வாசகர்கள் தங்கள் இதயத்தில் தூக்கி வைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுதி. அந்த கவிதை தொகுதி இதுவரைக்கும் 38 பதிப்புகள் தமிழில், 38 பதிப்புகள் வெளிவருவது என்பது ஒரு சாதனை, சாதனைத்திரம். அந்த புத்தகம்தான் என்னுடைய மு மேத்தாவா
இந்த கண்ணீர் பூக்கள் அப்படின்னு கேட்பாங்க யாராக இருந்தாலும். அப்போ அந்த புத்தகம் 1974 ஒரு 6 வளையல்களினுடைய அன்பளிப்பு. அந்த புத்தகம் தயாரிப்பதற்கு என்னுடைய மனைவி தன்னுடைய கண்ணகி கால் சிலம்பை கழட்டினாள். நான் சிலப்பதிகாரம் படித்தேன். நீ கை வளையல்களை கழட்டினாய், என் தோழர்கள் கண்ணீர் பூக்களை வாசிக்கிறார்கள் என்று நான் அந்த முதல் புத்தகத்திலேயே அந்த செய்தியை நான் ஒரு அந்த சாடை மாடையாக நான் அதை எழுதியிருந்தேன். அப்படி வாசகர்கள் வாசகர்களின் யாசகன் என்று என்னை சொல்லலாம். எப்பவுமே எனக்கு வாசகர்களுக்கு அதை எழுதியவன் மீது ரொம்ப அதிகமான நேசம் இருக்கும். ஆனால் எழுதியவனுக்கு அதை வாசித்தவன் மீது தான் அதிகமான நேசம் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் அவன் தான் எடை போடுகிற தராசு. கண்டிப்பாக நாம் எந்த கடையில் போய் எந்த பொருள் வாங்குவதானாலும் எடை போடுகிற போது அந்த எடை முள் எந்த பக்கம் சாய்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்போம். படிக்கிற வாசகனுடைய முகம் எப்படி மலர்கிறது அல்லது எப்படி சுருங்குகிறது என்று பார்த்தே ஒரு வாசகனுடைய உள்ளம் நம்மை எப்படி எடை போடுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். என்னை வளர்த்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். ஆனால் அவர்களுக்கு அப்புறம் என்னை வளர்த்தவர்கள் என்னுடைய வாசகர்கள். தோளின் மீது தூக்கி கொண்டு என்னை அவர்கள் கொண்டாட தொடங்கிய போதுதான் எனக்கு என்னை தெரிந்தது. அதுவரைக்கும் நான் என்னை அறியாமல் இருந்தேன். அந்த அறிமுகத்துக்கு அந்த பாராட்டுதலுக்கு இந்த வாசகர்களுக்கு எப்போதும் வணக்கம் தெரிவிக்க வேண்டியவனாக வாசகர்களோடு எப்போதும் சமமாக வாசகர்களின் யாசகனாக இருக்க நான் விரும்புகிறேன். நல்ல ஒரு வார்த்தை பிரயோகம், வாசகர்களின் யாசகன் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா நேசித்து வாசிப்பதற்கும் வாசித்ததை சுவாசிப்பதற்கும் சுவாசித்ததை கூட நெஞ்சில் வைத்து பூசிப்பதற்கும் உரிய ஒரு படைப்பு அப்படின்றது வந்து காலம் கடந்தும் கூட போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து வாசகர்களை நான் யாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை பிரயோகம். பொதுவாக வந்து ஒரு படைப்பாளனுக்கு வந்து இந்த புதிய புதிய வார்த்தை தேடல்கள், வார்த்தை பிரயோகங்கள் அப்படின்றதான் வந்து ஒரு மணிமகுடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாரதி கிட்ட இருந்து நிறைய வந்து சொல் உத்திகளை வந்து நாம் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அருமையான ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. கண்ணீர் பூக்கள் அப்படின்றது வந்து வெறும் பன்னீர் துளிகளால் வந்து வளர்ந்துடலை. நீங்கள் சொன்ன அந்த ஒரு 6 வளையல்கள் அப்படின்றது உண்மையிலேயே சிலப்பதிகாரம் அப்படின்னு சொ அந்த சிலப்பதிகாரத்தை நீங்கள் சொன்ன உடனே ஒரு செய்தி ஞாபகத்துக்கு. ஆமாம், நீங்கள் உங்களுடைய ஒரு உங்கள் பதிவில் ஒரு இடம் வரும், சிலப்பதிகாரம் வந்து கால்களின் கதை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கால்களால் நடந்த கதை, நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிலப்பதிகாரத்துல காதை கேள்விப்பட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. ஆனா கால்களால் நடந்த கதை வந்து இந்த ஒரு சிலப்பதிகாரம் அப்படின்ற அந்த இடம் வந்து எனக்கு நிறைய பிடிக்கும். ஏன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த கதாபாத்திரங்களுடைய அந்த தடம் மாறல்கள் அதை ரொம்ப இலகுவா சொல்லியிருப்பீங்க. ஒரு பாமரனுக்கும் புரியக்கூடிய வகையில இருக்கும். அந்த வகையில கண்ணீர் பூக்களை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். கவிஞர் அறிவுமதி ஒரு பதிவுல சொல்லியிருப்பாரு, கண்ணீர் பூக்களை கை இந்த புத்தகத்தை கைகளில் சுமப்பதில் கூட ஒரு கர்வம் இருக்கிறது, ஒரு கௌரவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா எத்தனையோ கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த புத்தகத்தை கைகளில் மட்டுமல்ல இன்று வரையிலும் கண்ணில் ஒத்தி நெஞ்சில் பதித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான ஒரு படைப்போட இன்னைக்கு உங்களை சந்திக்கிறோம் அப்படின்றது வந்து வாசகர்களோட எனக்குமே நீங்க சொன்ன அந்த யாசிக்கும் வாசகியாக அந்த வரிசையில் நானும் ஒருவராக அப்படின்றது வந்து ஒரு நிறைவா இருக்கு. பொதுவா வந்து கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் என்பது மீராவினுடைய கவிதை கவிதை. ஆனா பொதுவான இது சொல்லக்கூடியது கனவுகளும் கற்பனைகளும் சேர்ந்ததுதான் வந்து ஒரு கவிதைக்கான ஒரு கரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கவிஞனுக்கான அடையாளமே கனவுகளும். ஆனா நீங்க கொஞ்சம் முரண்பட்டு கனவுகளை நான் வெறுக்கிறேன், அவை எத்தனை அழகா இருந்தாலும் கூட அது எப்படி சாத்தியமானது? கனவுகள் இல்லாம வர முடிஞ்சதா உங்களால? கனவுகள் இல்லாமல் வர முடிந்ததற்கு காரணம் என்று சொல்லி சொன்னால், கனவுகளில் நாம் ராஜகுமாரர்கள், நனவுகளில் தெருவோரத்தில் திண்ணையில்
தூங்குவதற்கு இடம் தேடி திரிகிறானே அவர்களில் நாமும் ஒருவர். ஆக கனவுகள் வேண்டியதுதான். என்னுடைய தேசத்தை பற்றி, என்னுடைய மொழியை பற்றி, என் சக மனிதர்களை பற்றி, அவர்கள் உயர்வதை பற்றி, அவர்களுடைய உயரத்தை பற்றி நான் கனவு காண வேண்டும். ஆனால் இங்கே கனவுகள் எல்லாம் மோசமான கனவுகளாகவே இருக்கின்றன. சுய சிந்தனை என்று சொல்லி சொல்வார்கள். சுய சிந்தனை வேண்டும், ஆனால் சுயத்துக்காகவே எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடாது. அதை சுய நலம் என்று தான் அதை சொல்ல வேண்டியிருக்கும். நாம் இந்த தேசத்தில் வாழ்கிறோம். இந்த தேசம் நமக்கு என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சரியாக செய்ததா, சரியாக செய்து கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் இது சில செல்ல பிள்ளைகளை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு நம்மை தட்டி கொடுப்பதோடு நம்மிடத்தில் இருப்பதையும் தட்டி பறித்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் நாம் வாழ்கிறோம், தேசப்பற்றோடு வாழ்கிறோம். இடுப்பிலே உட்கார்ந்திருக்கிற செல்ல பிள்ளைகளுக்கு தேசப்பற்றும் கிடையாது. தேசத்தை விற்றாவது பிழைக்கக்கூடியவர்களை இடுப்பில் சுமக்கிறான் இந்த தேசத்தாய். அது எப்போதும் காலம் செய்கிற வஞ்சகம், காலத்தின் கோலம் என்று சொல்லி சொல்வார்கள். அதையெல்லாம் தாண்டித்தான் கலைஞர்கள் வரவேண்டியிருக்கிறது. கலைஞர்கள் இப்படிப்பட்ட செயல்களிலிருந்து விடுபட்டு இந்த தேசம் சிலிர்க்கவும் சீரவும், தேசத்தில் இருக்கிறவர்களுடைய உயரங்கள் உன்னதம் பெறவும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த கடமையை படைப்பாளிகள் என்ற வகையிலே நீங்களோ நானோ நம் எதிரே இருக்கக்கூடிய அற்புதமான கம்பனும் வள்ளுவனும் பாரதியும் இளங்கோவுமோ அந்த கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் போட்ட பாதைகளில் நாம் அங்கங்கே சின்ன சின்ன ட்ராக் போட்டுக்கிறோம். பாரதி போட்ட பாதையில் நாம் கொஞ்சம் அப்படி வளைத்து இன்னொரு பக்கமாக நாம் ஒரு பாதையை போடுகிறோம். அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தினால்தான் நம்முடைய மொழி வாழ்கிறது. வெறும் வாய்ப்பேச்சினால் மட்டும் ஒரு மொழி வாழ்ந்து கொள்வதில்லை. ஒரு மொழியினுடைய உயர்வு எது என்ன என்று சொல்லி சொன்னால் அதனுடைய படைப்பிறக்கியங்கள் தான் அந்த மொழியினுடைய அடையாளமாக. அதுதான் முகவரி. சிலப்பதிகாரம் தான் முகவரி. என் தமிழுக்கு முகவரி சிலப்பதிகாரம். என்னுடைய தமிழுக்கு முகவரி திருக்குறள். என்னுடைய தமிழுக்கு முகவரி பாரதி. என்னுடைய தமிழுக்கு முகவரி இளங்கோவடிகள். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகிற போது முகவரிகள் எல்லாம் நம்முடைய முகங்களாக இருக்கின்றன. ஆனால் அந்த முகங்களை நாம் சரியாக கழுவி துடைத்து அதற்கு பவுடர் பூசுகிறோமா? குறைந்தபட்சம் நமக்கு பவுடர் பூசுகிற போதாவது அந்த முகங்களுக்கு பூச வேண்டும் என்ற ஞாபகம் வர வேண்டாமா என்று அவ்வப்போது நினைத்து கொள்வதுண்டு. அந்த நினைப்பதற்கு அப்படியும் சில பேர் இருக்கிறோம் என்பதுதான் திருப்தியாக இருக்கிறது. அதாவது இப்போ இந்த முகவரிகள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மன வலி அது வந்து வார்த்தைகளில் தெளிவாக தெரியும். அதே மாதிரி உங்களுடைய வரிகள்லையும் நான் பார்த்துருக்குறேன். தேசப்பிதாவுக்கு திருப்பாடகனின்னு சொல்லி, ஆமாம், அது எத்தனை அது சார்ந்த அதற்குள் பயணப்பட்டவர்களை சாட்டையடி அடித்திருக்கும். மனச்சாட்சி படி இருப்பவர்களுக்கு நிச்சயம் அது ஒரு மிகப்பெரிய சாட்டையடி. பள்ளங்களில் அணைகளில் திறந்து விடப்பட்ட தண்ணீர் பள்ளங்களை மறந்து ஏமாற்றி விட்டு மேட்டை நோக்கியே பாய்கிறது. ஏகாதிபத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கோட்பாடு. எந்த இடத்துலையும் நின்று பேசக்கூடிய ஒரு. அதே மாதிரி மகாத்மா இதை சொல்லும்போது உன்னுடைய எண்ணங்களில் ஒன்றை மட்டும் அப்படியே பின்பற்றுகிறார்கள், அரைகுறையாகத்தான் உடத்துகிறார்கள். இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிக்கும் போதே மன வலியோட நான் படித்தேன். ஆனா இப்போ யோசிக்கும் போது அது ரணமா தான் இருக்குது. அந்த மாதிரியான வரிகளை தேர்ந்தெடுத்து எழுதக்கூடிய எழுதியதற்கான காரணம் என்ன? சமூகத்தை பார்த்து சகித்துக் கொள்கிறவன் சாதாரணமானவன், சமூகத்துக்கு போதிக்கிறவன் கொஞ்சம் உயர்ந்தவன், சமூகத்துக்கு கோபிக்கிறவன் சிறந்தவன், சமூகத்துக்காக குமுறி போராடுகிறவன் தான் சமூகத்தை தீர்மானிக்கிறான். பாரதி எங்கே நெருப்பாக இருக்க வேண்டுமோ நெருப்பாக இருக்கிறான், எங்கே நீராக இருக்க வேண்டுமோ அங்கே நீராக இருக்கிறான். வள்ளுவர் கூட அப்படித்தான். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்துக்களிலும் உயர்ந்த மகிழ்ச்சியும் வெளிப்படும், உயர்ந்த கோபமும் சினமும் வெளிப்படும். அப்படித்தான் நம்முடைய படைப்பாளி என்பவனுக்கு சமூகத்தின் மீது
சமூகத்தின் தோளில் துண்டையும் போர்த்த வேண்டும், சமூகத்தின் காதை திருக வேண்டிய சமயத்தில் திருகவும் வேண்டும், உருக வேண்டிய சமயத்தில் நாம் உருகவும் வேண்டும். அது ஒரு படைப்பாளியினுடைய கடமை. இந்த படைப்பாளரின் கடமை அப்படின்னு சொல்லும்போது, இந்த கடமையோடு பயணிக்கும் அந்த பயணத்தில் படைப்பாளனின் எண்ணம் நிறைவேறுகிறதா? படைப்பாளி ஒரு எண்ணத்தை விதைத்துறோம், ஆமாம், அறுவடை செய்ய முடியுதா? விதைகளை தூவுவது நம்முடைய கடமை, அதற்கு வேண்டிய வைத்தியம் பார்ப்பது நம்முடைய வேலை. வயலில் பாத்தி கட்டலாம், தண்ணீர் பாய்ச்சலாம், நடவு செய்யலாம். ஆனால் யாரோ வந்து அறுத்து கொண்டு போகிறார்கள் என்கிற போது தடுக்க வேண்டியவர்களுடைய கைகளை உடைக்க வேண்டும் என்று சொல்லி குமுறுகிற அந்த குமுறல் தான் நம்முடைய கவிதைகள். கவிதைகள் நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க, என் கைகள் வானம் வரை நீளும், ஏனென்றால் இது கைகள் அல்ல, எனக்கு இருப்பவை கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. தொட முடியாத தொலைவில் இருப்பதாக கனவு காணாது, ஏனென்றால் என் கைகள் வெறும் கைகள் கைகள் அல்ல, கவிதைகள். ஒட்டுமொத்த வாசகர்களையும் கட்டி போட்ட ஒரு நூல் இது. இதற்கு என்ன ஒரு பின்புலம்? சின்ன வயதிலிருந்தே கவிதை என்று எதையோ எழுத தொடங்கிவிட்டோம், அப்புறம் கவிதை எழுதவும் தொடங்கிவிட்டோம், அப்புறம் கவிதை நம்மை எழுத தொடங்கிவிட்டது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கண்ணீர் பூக்கள் என்கிற தொகுதி தான் என் முகத்தை எனக்கு காட்டியது, என் முகத்தை எல்லாருக்கும் காட்டியது. அது ஒரு புகைப்படம் போலவும், அது ஒரு உயிர் சிலை போலவும் அது பேசியது. நான் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் அது போனது. காற்று புகாத இடத்திலும் கவிஞன் புகுந்து விடுவான் என்பதற்கு ஒரு நல்ல கவிதை புகுந்துவிடும். கன்னத்தில் அறைய வேண்டியவனே அது அறைந்தது. யாரை மரியாதை கால் தொட்டு வணங்க வேண்டுமோ அவர்களை வணங்கியது. என கவிதையை நான் மிகவும் நேசிப்பதற்கு உரிய காரணம் அது தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அது கடமையை செய்வதோடு மட்டுமல்ல, நம்முடைய கடமையையும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அருமையான வரி. அந்த கவிதை தான் நாம் வங்கியில் வச்சிருக்கிற டெபாசிட், வாழ்க்கையின் டெபாசிட், வாழ்க்கையினுடைய இருப்பு. அதுதான் நாளைக்கு, அது என்னுடைய அடையாளம். இன்றைக்கு அது என்னுடைய இரத்த ஓட்டம். இதுதான் ஐயா உங்களுடைய இந்த புத்தகத்திலேயே அடுத்த வருது, மரங்கள். அது ஒரு மரம், அது ஒரு தாவரம். ஆமாம், அதை தாண்டி அதை ஒரு மனிதத்துவமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு கவிதை என்பது அதைத்தான் தன்னுடைய வேலையாக வைத்திருக்கிறது. அது எல்லாவற்றிலும் தன்னை பார்க்கிறது, தனக்குள் எல்லாரையும் பார்க்கிறது. இப்போ மரத்தை பார்க்குற போது, இந்த மரத்தை அறுத்து அதை விறகாக்கி அதை விற்பனை செய்கிறவனுடைய நினைவு நமக்கு வருகிறது போகுது. நிச்சயமாக அந்த மரம் ஒரு தொழிலாளிக்கு சோறு போடுகிறது. சோறு போடுவதற்காக தன்னை அது கூறு போடுகிறது. அப்போ அந்த மரத்தை பற்றி யோசிக்கிற போது நமக்கு இதெல்லாம், நீங்கள் மரங்கள் என்பது எனக்கு கவியரங்கத்தில் பாடுவதற்காக கொடுத்த தலைப்பு. தலைப்பு ஓ, மரங்களை பற்றி பாடுறது. அப்படியே ஒவ்வொருத்தரும், மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை, வாழை சொல்லி. ஆமாம், மரங்கள்ங்கிறது பொது தலைப்பு. வாழை மரத்தை பத்தி நான் பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி வரும். என் வாழ்க்கை நாடகத்தில் எத்தனையோ காட்சிகள், எத்தனையோ காட்சிகளில் எழ முடியாத வீழ்ச்சிகள். இந்த எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமை, அந்த அழுத்தம், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. வாழ்க்கையில நம்ம கழுத்துல மாலையும் விழுது, கத்தியையும் போடுறோம். எப்போ பொறுப்பான், எப்போ அறுப்பான் தெரியாது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த உணவில் என்ன இருக்கிறதோ, எதில் எதை கலந்திருக்கிறார்களோ, எதை சாப்பிட்டால் என்ன ஆகுமோ, எந்த மருத்துவமனையில் நாம் கொண்டு போய் சேர்க்கப்படுவோமோ என்று அச்சத்தோடு வாழ்கிறான். அதற்கு காரணம்,
எல்லாவற்றையும் வணிகமயப்படுத்தி விட்டார். வாழ்க்கை வியாபாரமாகிவிட்டது. ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வியாபாரியிடம் அவன் பேச வேண்டி இருக்கிறது. பெண்ணை பெற்றவன் எத்தனை பவுன் கேட்குறீங்க அப்படின்னு. ஆக வாழ்க்கை வியாபாரமாகிவிட்டது. எல்லாவற்றையும் வணிகமயமாகவே பார்க்கிறார்கள். எல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது. பாக்கெட்டை பார்க்குறோம், இல்லைன்னா ஜாக்கெட்டை பார்க்குறோம். உண்மை, இது இது வந்து உணர்வு பூர்வமான ஒரு பதிவு. ஜாக்கெட்டை பார்க்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு இப்படிப்பட்ட பார்வைகள் தவறு என்று பொங்கி வருகிற உணர்வுகளை நான் மேடையில் பேச முடியாது. நான் எழுதி வைத்து விட்டால் இது போய் எல்லாரிடமும் பேசும். எழுத்து ஒரு வலிமையான ஆயுதம். எழுத்து வலிமையான வலிமையான ஆயுதம். பார்ப்பதற்கு சாதாரணமாகத்தான் நான் முன்னாலே இருக்கிறது. நான் நினைத்தா எழுதுகிறேன், இல்லைன்னா எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் எடுத்து வச்சுட்டு அதில் திருத்தம் செய்கிறேன். ஆனால் இது போய் எத்தனை பேருடைய மனசில் எழுதுகிறது? அப்போ இதை விட நமக்கு உகந்தது எது? நிச்சயமாக வெள்ளைத்தாளின் விரிந்த பக்கங்கள், விரிந்த பக்கங்கள் நம்மோடு உறவாடுகின்றன. அந்த உறவாடுதல் தான் நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. அருமை, அருமை. செருப்போடு ஒரு பேட்டி. ஆமாம், கனவுகளை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட இது ஒரு கற்பனை. ஏதோ ஒரு இடத்துல நீங்க யோசித்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஆன ஒரு அனுபவமா கூட இருக்கலாம். செருப்பு நம்மோடு பேசினால் அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு இதை வெறும் கற்பனையாவோ கவிதையாவோ பார்க்க முடியல. சரி, ஒரு சமுதாய சாடல். சமுதாய சாடல். ஆமா, ஒரு அந்த வேகத்தில் சாட்டை எடுக்கக்கூடிய அந்த ஒரு வேகம் அந்த எழுத்துக்களில் பார்க்க முடியுது. உதாரணமாக சொல்லணும்னா, வாங்கிய புதிதில் காலை கடிக்கும் வழக்கம் எதற்காக கேள்வி பதில் சொல்லணும், எங்களுக்கும் ரோஷம். அந்த இம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இம்மில் தான் வந்து அந்த அழுத்தம். எங்களுக்கும் ரோஷம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்காக ஆரம்பத்தில் கொஞ்சம் கடித்து பார்க்கிறோம், தொடர்ந்து போராடும் தோல் வலிமையற்றதால். இதை நான் அப்படியும் போட்டுக்கிடலாம், எந்த அழகரம் அற்றதால் பாதம் படப்பட பணிந்து விடுகிறோம். இதை சாதாரணமாக கண்கள் பார்த்து நான் வாசிக்கும் போது உண்மைதானே அப்படின்ட்டு போயிடும். ஆனால் அடுத்த முறை நான் அதை உள்ளார்ந்து என்னோட மனம் வாசிக்கும் பார்த்தீங்களா, அப்போதான் இல்லையே இதில் கவிஞர் ஏதோ ஒரு பெரிய தத்துவத்தையே கொடுக்க இல்லையா, அந்த ஒரு எண்ணம். அடுத்து, திடீரென அருந்து போய் நடுவீதியில் எங்களை திண்டாட வைப்பது ஏன்? நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கும் போதுதான் தெருவோர தொழிலாளியின் வயிற்றுப்பாட்டுக்கு கூட வழி பிறக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து செருப்பை தைக்கிறோம்? ஆமாம், செருப்பு தைக்கிறவன் அவனை நம்ம நம்ம பாட்டுக்கு கால உதறி செருப்பை காலட்டி கொடுத்தோம். அவன் அதை வந்து என்ன, அது அவனுடைய அது செருப்பு அல்ல, அதுதான் வயிற்று பிழைப்பு. வயிற்று பிழைப்பு அவனுடைய இருப்பு. இருப்பு செருப்பு தான் அவனுடைய இருப்பு. அந்த செருப்பை அவன் தன்னுடைய வயலாக நினைக்கிறான். அவன் தைப்பதை விதைப்பதாக நினைக்கிறான். அப்படி சாதாரணமாக நாம் தூக்கி எறிகிற ஒரு பொருளில் கூட சரித்திரம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த செருப்புடன் ஒரு பேட்டி. எல்லாரையும் பேட்டி காண்றான், பிரபலமானவர்களை பேட்டி காண்பது அப்படியெல்லாம் பண்ணுறான். நான் செருப்பை பெட்டி காண்றேன், நமக்கு ஒரு திமிர் வந்தது. ஆனால் செருப்புக்கு பேட்டி கொடுப்பதற்குரிய முழு தகுதியும் இருக்கிறது. முழு தகுதியும் உண்டு. காலமெல்லாம் உழைக்கிறது, காலடியில் கிடக்கிறது. நம் காலுக்கு கீழே கிடந்து நம் கால்களை அது காப்பாற்றுகிறது. அப்போ அந்த செருப்பு சொல்லுது, கால்களில் மிதிக்கிறோம் என்று கவலைப்படுகிறீர்களே, உங்களை கைகளில் தூக்கி நாங்கள் காப்பாற்றுவதில்லையா? அது செருப்பு சொல்லுது, கைகளில் தூக்கி எங்களை காப்பாற்றி வைப்பது மீண்டும் எங்களை மிதிப்பதற்காக. ஒரு ஒரு தொழிலாளிய முதலாளி தட்டி கொடுக்குறான்னா அவன் செல்லமா தட்டி கொடுக்கல, குழந்தைய தட்டி கொடுக்குற மாதிரி அல்ல. அவன் தட்டி கொடுப்பது நாளைக்கு நான் தட்டி கேட்பேன், ஒழுங்கா வேலையை பாரு, எச்சரிக்கை. செருப்புக்கு சிம்மாசனத்தில் அமர்கிறதற்கு தகுதி உண்டு என்பதை ஒரு கவியை நிரூபித்திருக்கிறான். உங்களுடைய கால் சிம்மாசனமானால் இந்த செருப்பு அந்த சிம்மாசனத்தில் அமர்கிறது என்று அர்த்தம். இந்த செருப்பை கையில் தூக்கி கொண்டு ஓடைகளை நீரோடைகளை கடந்து செல்வது உண்டு.
மழைக்காலம் வந்தால் செருப்புக்கு குடை பிடிக்கிறோம், நனையாது. ஏன் அதுக்கு குடை பிடிக்கிறோம்னா, மீண்டும் நம்மை மிதிப்பதற்காக. நமக்கு பயன்படக்கூடிய ஒன்றை பாதுகாத்து வைக்கிற அந்த உணர்வு தான் இருக்கிறதே தவிர, அதில் மனிதனுடைய மனிதாபிமான உணர்வு இல்லை என்பதை அந்த கவிதையிலே சொல்லிடலும் கேள்விமாக. ஆனால் அது ஒரு யதார்த்தத்தின் உச்சகட்டம். விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடுதான். இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு இயலாமை, ஒரு கையறு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான பதிவுகள் இப்ப வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையும் தலை குனிந்து உங்களுடைய அந்த பதிவுகளை, உங்களுடைய எழுத்துக்களை வாசிக்கும் போது நிச்சயம் அவர்கள் தலை நிமிர்வதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும். இந்த புத்தகத்தில், இந்த புத்தகத்தோடு பயணித்த நம்முடைய இந்த சந்திப்பில் கடைசியாக ஒரு மக்கள் கவிஞனின் இறுதி கேள்வி. அதிகாரத்தின் கைகள் அர்த்த ராத்திரியில் வந்து என்னை அழைத்த போது, ஓ என் தோழர்களே, அந்த ஓ அப்படின்ற அதுல வந்து ஓலத்தின் அந்த ஒரு உச்சம் பார்க்கலாம். ஓ என் தோழர்களே, நீங்கள் எங்கே சென்றீர்கள்? இந்த வார்த்தை, இந்த வரிகள் ரொம்ப இயல்பா எல்லாருக்கும் வந்துடாது. ஒரு வலி, ஒரு அடி மனசுல இருக்கக்கூடிய ஒரு காயம் இருந்தாதான் வரும். ஓ என் தோழர்களே, நீங்கள் எங்கே சென்றீர்கள்? உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு வாக்கு கொடுக்கிறவர்கள் நம் தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறார். ஆனா நமக்கு பிரச்சனைன்னு வர்ற போது, டேய் பக்கத்துல போகாதடா, அவன் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான், தொற்றும் நெருப்பு நம்மளையும் தொட்டும் சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி கொள்கிறவர்களே அதிகமா இருக்கிறார். உயிருக்குயிராக பழகுகிற உறவுகளை கூட நாம் ஒதுக்கி வைக்கிறோம். காரணம், சுய நலம் எப்போது வருகிறது என்று சொல்லி சொன்னால், சுய பலம் என்ன என்று தெரியாத போது அருமை அருமை. சுய பலம் தெரியாதவனுக்குத்தான் சுய நலம் மேலும். அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. இந்த குற்ற கூண்டில் சிறைவாசல் முற்றத்தில் சிந்தனையின் புழக்கம். ஓ என் தோழர்களே, என் பாடல்களை பத்திரப்படுத்தினீர்களே, இப்போது என்னை என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க கேள்வியோட முடிச்சிட்டீங்க. ஒரு படைப்பாளியா நீங்க வந்து கேள்வியோட முடிச்சிட்டீங்க. ஆனா வினா எழுந்தது, விடை தெரியவில்லை அப்படின்னு சொன்ன காலம் போய், ஒரு வினா எழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான விடை வந்து தேடணும். தேடல் தான் வாழ்க்கை. அதனால இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல உங்களுடைய பாடல்களை மட்டும் இல்லை, உங்களையும் நாங்க வந்து பத்திரப்படுத்தி எங்களோட மனச்சிறையில பத்திரப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய வாசகர்கள் நீங்க யாசிக்காமலே உங்களுடைய கவிதைகளை நேசிச்சு, இன்று மட்டும் இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் அதை கடத்தணும் அப்படின்ற ஒரு உணர்வோட தான் பயணப்பட்டு இருக்காங்க. அதனால உங்களுடைய அந்த ஒரு தேசம் சார்ந்த சமூக சாடல்கள் மீதான உங்களோட சாட்டை அடியோடையும் நிறைய வந்து முற்போக்கான எண்ணங்கள், விமர்சனங்களை கண்டு அஞ்சாத ஒரு வீரம், இந்த அத்துணை தன்மைகளையும் கொண்ட உங்களது படைப்புகள் நிச்சயம் எங்களுக்கு பொக்கிஷங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்புமிக்க ஒரு சிந்தனை பரிமாற்றத்தை நீங்கள் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். என்னை பற்றி நானே யோசிக்காததையெல்லாம் நீங்கள் யோசித்திருக்கிறீர்கள். நான் யோசித்ததையும் நீங்கள் என்னை விட இன்னும் அதிகமாக யோசித்திருக்கிறீர்கள், வாசித்திருக்கிறீர்கள், நேசித்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு, உங்களை போல என்னை நேசிக்கிற வாசகர்களுக்கு, இந்த புத்தகத்தை வாசித்து நேசித்து யோசித்து இதற்கான தீர்வுகள் என்ன என்று யோசிக்க தொடங்கியிருக்கக்கூடிய என்னுடைய சக தோழர்களுக்கு நான் நன்றி கூறுவதை தவிர நான் வேற என்ன செய்ய முடியும்? கண்ணீர் பூக்கள் புத்தகத்தினோடான இந்த பயணம், இந்த நம்முடைய சந்திப்பு இத்தோடு நிறைவு பெற்றாலும், அடுத்து திரைத்துறையில் உங்களது பரிமாணங்கள், அதை அடுத்த வாரத்திற்கான சந்திப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு பத்திரம் அது. தமிழின உணர்வும் தன்மான உணர்வும் தலை தூக்கி நின்றிட எழுதக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது உங்களுடைய புத்தகங்கள்ல பார்த்தது ஒரு புறம்.
திரைத்துறையில உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருந்ததா? இந்த இரண்டு கேள்விகளும் முதல்ல.